அம்மா இந்த இத பெட்டி விட்டு போய் நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன். ஒரு முக்கியமான இடத்துக்கு போட்டு போகணும். நல்ல அழுத்தி தேய். போதும் போதும், போய் பல்ல நல்ல அழுத்தி தேய். என்ன இந்த சட்டை ஏது? அதை விடு, முதல்ல நல்லா இருக்கான்னு பாரு. ரொம்ப டாப்பு. ஆமா, இந்த வலது கம்பு கூட்டுல கொஞ்சம் கிழிஞ்சிருக்கணுமே. ஆமா கிழிஞ்சிருக்கு. மேல இருந்து ரெண்டாவது பித்தா இருக்காதே? ஆமா பித்தானக்கானா. நீ வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். ஏண்டா, என் தங்கச்சிட்ட தேய்க்க கொடுத்திருந்தேன், அது திருடிட்டு வந்து இடம் திருட்டு போயில. ஏய் மரியாதை இல்லாம பேசாத, உன் சட்டனை சொல்லு, கள்ளித்தரம் வாங்கிக்க. எங்க பரம்பரையே வேறடா. ஆ பார்த்தாலே தெரியுது, விஷயத்த சொல்லு. உனக்கு முள்ளக்குடி தெரியுமா? முள்ளக்குடி ஒரு நாள் முருகன் தேர்ல வரும்போது அந்த முள்ளக்குடி தேர்ல சிக்கிக்குச்சு. உடனே முருகன் வேலை எடுத்து நம்பி பார்த்தாரு, வரல. முல்லைக்கு தேரை கொடுத்துட்டு முருகன் நடந்தே போயிட்டாரு. அன்னைக்கு முல்லைக்கு தேர் கொடுத்தான் முருகன். இன்னைக்கு எங்க ஊர் பாட்டுக்காரனுக்கு இந்த வடக்கு விநாயகன் சட்டையை கொடுத்தான்னு சரித்திரம் பேசுண்டா. அது போகட்டும், அந்த சட்டையில 2 ரூபாய் இருக்குமே, அதை எடு. என்னடா 1 ரூபாய், 100 ரூபாய்டா. நானும் தவிடும் கடலை மிட்டாய் தின்னுட்டோம். இதுக்கும் சேர்த்து தின்னுங்க. இதையே சரித்திரம் சேர்த்து எழுதிக்கிறோம். இது கொடுத்து கொடுத்து சிவந்த கைடா. முருகனுக்கு அண்ணன்டா இந்த வடக்கு விநாயகம். வரட்டுமா, அதை உட்காந்துருக்கானே, அவனுக்கு பல்புடி வாங்கி கொடுங்கடா. பாத்தியா தவிடு, நாம படிக்கலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு முருகன் தேருன்னு நம்ம கிட்டே ஏதாவது சொல்லி குழப்பறானுங்க. நமக்கு தெரியாதா முல்லைக்கு தேர் கொடுத்தது அனுமார் தான்? அவங்கிட்ட சொல்ல வேண்டியதுதானே. அவன் கிடக்குறான் சின்னப்பை, அவன்கிட்ட போய் பேசிக்கிட்டு நீ வாடா. தம்பி என்ன முட்டையா கிட்டத்துல வந்துட்ட? தம்பி நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு தான் வர்றேன். கடுமையா உழைக்கிறைய தவிர முன்னுக்கு வர்றதுக்கு வழிய காணமாப்பா. என்னையா சொல்ற? பின்ன என்ன தம்பி, முதலாளிய கைக்குள்ள போட்டமா, மிஷின் மேல ஏறி உட்கார்ந்தமா, கல்லாப்பட்டிய பார்த்தமான்னு இல்லாம சும்மாவே இருந்தா எப்படி? உன்னை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கப்பா. முதலாளி எப்படின்னா கைக்குள்ள போடுறது? சுலபமான வழி. மணி 6 அடிச்சா கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு போவார்ல. அப்படி பூட்ட வரும்போது முதலாளி, நான் கடையில படுத்துக்கிட்டு பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லு. சொன்னா உடனே பிடிடாம பாரு. எதை? சாவிய. உடனே உன் மேல மதிப்பு வரும் பாரு. ஏறாம பாரு. எதுல? மிஷின் மேல. போட்ட நான் உன்ன என்னமோன்னு நினைச்சேன். ரொம்ப தங்கமான ஆளா இருக்கியே. ஆமா, இந்த யோசனை எல்லாம் உனக்கு எப்படி வருது? எல்லாம் பல கடை ஏறி இறங்கின அனுபவம் தான். எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான். இங்கிவனை நான் பெறவே. ஓ முதலாளி வர்றாரு, நான் இடத்த காலி பண்றேன். பக்குவமா பேசி புத்திச்சால் தரமா பொழைச்சுக்கோ. நடந்துக்கிறேன் நடந்துக்கிறேன். இங்கிவனை நான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் கண்ணா. இங்க வாங்க, இதுதான் நம்ம கடை. அது சரி, இது நம்ம கடை. நீ யாரு? ஐயோ முதலாளி, ஓ காஜா பையன், காஜா பையன். இப்படித்தான் பொறுப்பா நடந்துக்கணும். இத பாரு, கடைய பூட்டிட்டு சாவி எடு, நேரமாச்சு. நமக்கு எது சாவி? கம்பி தானே. அட கம்பியை தான்ப்பா மரியாதையா சாவின்னு சொன்னேன். முதலாளி, நம்ம ஊர்ல திருடங்க சொல்ல சாட்சியாயி போச்சு. இப்படிதான் பாருங்க, பக்க தெருவுல பூட்ட உடச்சி எல்லா ஜாமான் அள்ளிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அதனால பொறுப்பா இருந்து கடையை நானே பாத்துக்கிறேன். என்ன சாமி ஆடுறீங்க? புல்ல இருக்குதுப்பா, உன் பொறுப்பு உணர்ச்சியை பார்த்த உடனே. அப்ப நான் மட்டுமா கடையை பத்திரமா பாத்துக்க? இருங்க, இந்த பொறுப்பானவனுக்கு கொஞ்சம் செலவுக்கு பணம் கொடுத்து போங்க. போன மாசம் தானேப்பா சம்பளம் கொடுத்தேன். நான் சேர்ந்தே கொஞ்ச நாள் தானாச்சு. ஆமா, பணம் எதுக்கு? என் ஜாக்கெட் செலவுக்கு, என் பாக்கெட் செலவுக்கு. எவ்வளவு வேணுங்கிற? ஒரு 200 ரூபா கொடுக்க சம்பளத்தை கழிச்சுங்க. அடிக்கடி இப்படி பணம் கேட்டு இம்சம் பண்ணக்கூடாது. அடுத்த வருஷம் போனஸ் சேர்த்து மொத்தமா கொடுத்துருவேன். காலையில பாக்குறேன், கடையை நல்லா பாத்துக்க. கொஞ்சம் சைக்கிள் எடுத்து போட்டுமா? ஐயோ, இது உங்க சைக்கிள். அப்ப என் வீட்டு வாசல் ஒரு சைக்கிள் நின்றுச்சு, அது யாருது? போய் பாக்குறேன். Thank you.
சொல்லிட்டான். எல்லாம் எனக்கு தெரியும், பேசாம. எந்த சாயம் பார்த்தாலும் திறக்க மாட்டேங்குது. எதுவும் பேசல, எந்திரிச்சா போறான். சிவனா, உன பத்தி தெரிஞ்சுதான்டா வந்திருக்கேன். முதலாளி வந்திருக்கண்டா, சாவியை போடுறா. அதுக்கு சாவியாது, இந்த கம்பிய போட்டு வந்துடும். நமக்கு பெச்சவாறு இருக்கு. நாயகா வரட்டு வாப்பா, உடம்ப பாத்துக்க. வடக்கு எங்க இருக்கு? வடக்கு தெய்யம் விடுவானே. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் நிறுத்துங்க, 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 நிறுத்துங்க. யோ, இது என்ன பஸ்ஸா? கைய காட்டி நிறுத்துற. எங்க போறீங்க? கடைக்குத்தான். கடைக்கா? யார காவலுக்கு போட்டிருக்கீங்க? சரியான ஆளத்தான் யா போட்டிருக்கிறேன். அப்படியா? அவன மாதிரி கிடைக்காது ஐயா, அவன் காவல் தெய்வம் ஐயா. காவல் தெய்வமா? போய் பாருங்க அந்த காவல் தெய்வத்தை. பார்க்கத்தானே போறாங்க, போங்க. போச்சா, போச்சான்னு எனக்கு போட்டியா கடை வைக்கணும்னு பார்த்தான். ராவோட ராவா எவனோ எல்லாத்தையும் மொத்தமா தள்ளி இருக்கு போயிட்டான். போங்கடத்தையா, போ. பாவி தலியா, தலியா. ஐயோ ஐயோ, எந்திரா, எந்திரா. தூக்கம் வருதுமா, இன்னும் கொஞ்ச நேரம் தூக்கிட்டு வரேன். வடக்கே கடை திறந்து கிடக்குது, கண்ண மூடிக்கிட்டு எவ்வளவு சுகமா கனவு கண்டுகிட்டு இருக்கிறான். எல வடக்க தலை வச்சு படுக்காதரா, சுத்தமா வலிச்சுக்கிட்டு போயிடும். இப்ப கடைய தாராந்துட்டு எவ்வளவு நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கிறான். எல எந்திரா, எந்திரி. என்னையே முறிச்சிட்டு சோம்பல் வேற முறிக்கிறியா? என்ன கூட்டம் வந்திருக்கீங்க? துணி தைக்க வந்தீங்களா? உன்னை கிழிக்க வந்திருக்கிறான். ஏனா கடைய பாடுறா? ஐயோ முதலாளி, கடைய காணா வித்து பிடிக்கல. கடைய காணும்னு என்னையே கேக்குறியா? உன் மேல பாரு. ஏன் என் மேல கண்ண? ஐயோ, என் சட்டை கடமை, அதுக்குள்ள 200 ரூபாய் பணம் வச்சிருந்தானே. கடைக்கு வழி. என் சம்பளத்து வழி? கடைக்கு வழி. என் சம்பளத்து வழி? கடைக்கு வழி. சம்பளத்து வழி? அட பாவி, கடைய நிர்வாணம் ஆக்கி விட்டியடா. என் சக்குவுக்கு ஜாக்கெட் எல்லாம் தைச்சு வச்சிருந்தானே, அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? சக்குவுக்கு ஜாக்கெட் போச்சா? ஊர்ல இருக்கிற பொம்பளைங்களா எனக்கு பிராக்கெட் போட்டு உதப்பாங்க போல. போடா, மூணாவது வேலை போச்சு முதலாளி சாகலையே. அம்மாடி, எல்லாரும் என்ன மன்னிச்சுக்குங்க, உங்க ஜாக்கெட் எல்லாம் திருட்டு போயிடுச்சு. இன்னும் ஒரு 3 மாசத்துக்கு ஜாக்கெட் இல்லாம அலைங்க. தள்ளுங்கயா, தள்ளுங்கம்மா, தள்ளு. இங்கதானே என் சைக்கிள் நிக்க வச்சிருந்தேன், எங்க போச்சு? யாராவது பாத்தீங்களா? பாக்கலையே. அட பாவி, கடைதான் திருட்டு போச்சு. சைக்கிள்ல வீடு வீடா ஏறி ஊர்கா பொட்டலம் போட்டு பொழப்பு நடத்தலான்னு பார்த்தேன், அதையும் ஒரு பையன் தள்ளிட்டு போயிட்டான். இனிமே சோத்துக்கு நான் என்ன பண்ண போறேன்? வரலடா.